அண்ணன் சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் தம்பி ஸ்நேகத் அவர்களுக்கும் அருமையாக பேசிய அண்ணன் கசாலி அவர்களுக்கும் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அரங்கத்தில் வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் தோழர்களுக்கும் இனிய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். சொல்ல மாட்டேன், அருமையான டைட்டில் இஸ்மாயில் சொன்னாரு, ஆனா கதையை சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு உண்மை கதைன்னு சொல்லி கதாலி சார் சொன்னாரு. அதுக்கு வந்து ஒரு நல்ல திரைக்கதை கொடுத்து புதுமுகங்களை வைத்து சிறப்பான முறையில் கூட்டு முயற்சியாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த படம் ஓடல, மாற்றான் படம் ஓடல, சுந்தரபாண்டியன் படம் ஓடுது. ஏன்னா அவர் கதையை நம்பி மட்டும் படம் எடுத்தாரு, அதனால அது ஓடுது. மற்றதெல்லாம் செல்வமணி பிரம்மாண்டமா படம் எடுத்தது உண்மை, ஆனா கதையை நம்பி எடுத்தாரு. அதனால கேப்டன் பிரபாகரன் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னாரு. அதுல கிளைமேக்ஸ்ல ட்ரெயின் ஃபைட் வருது. எத்தனை நாள் எடுத்தீங்க அந்த ட்ரெயின் ஃபைட்டு? மூணு நாள் எடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ட்ரெயின் எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாள் எடுத்திருப்பாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வர்ற அளவுக்கு ஒரு மூணு நாள்ல பத்து நாள் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் சின்ன தம்பின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க அவ்வளோ பெரிய ரயில விட்டு படம் சக்சஸ் பண்ணாங்க. அவர் ஒரு மூளை தாலி கயிறை வச்சுக்கிட்டு படத்தை சக்சஸ் பண்ணாங்க. ரெண்டுமே ஒரு உணர்ச்சி வசப்படுறதுக்கான விஷயங்கள். இது இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற அக்கறைகளை நம்ம எடுத்து சொல்லும் போது நம்மளால எடுத்து சொல்ல முடியாத விஷயத்தை ஒரு செல்வமணி எடுத்து சொல்றார். அந்த மாதிரி ஒரு கதையை நான் எடுக்கணும்னா என்னால் எடுக்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு கதை இருந்தா நான் செல்வமணிகிறத கொடுத்து எடுக்க சொல்ல முடியும். என்னால் அது மாதிரி எடுக்க முடியாது. நான் ஒரு வீதிக்குள்ளார ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு கிராமத்துக்குள்ளார போய் ஒரு கதையை எடுத்து பாட்டையும் காமெடியும் நம்பி எடுத்துட்டு வர்றேன். அந்த மாதிரி இவங்களை முயற்சி பண்ற இன்னைக்கு வந்து சின்ன படங்கள் கதையை நம்பி, சின்ன படங்கள் மட்டும்தான் கதையை நம்பி எடுக்கிறாங்க. அதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரு இப்ப இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா வர எல்லாருடைய எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, சின்ன படங்கள் ஓட ஓட எல்லாருமே ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம சொல்றோம். இப்ப நான் முதல் முதல்ல படம் டைரக்ட் பண்ணி பயணங்கள் முடிதல் இளைய நிலா பொழிகிறதுன்னு பாட்டு எல்லாம் இது வந்து ஒரு 31 வருஷமா அந்த பாட்டு எங்க ஆர்கெஸ்ட்ராவில் ஏதாவது ஒரு இடத்துல பாடிட்டு இருக்கு. அந்த இளைய நிலாங்கிற பாட்டை வைரமுத்து எழுதும் போது சலவை நிலான்னு தான் எழுதி கொடுத்தாரு. சலவை நிலா பொழிகிறதுன்னு சலவை நிலான்னு எழுதின உடனேவா அது ஏதோ ஒரு டோபிக்கார எழுதுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் கவிஞர், நான் வந்து முதல் படம். அவரு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க உங்களை விட புத்திசாலி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு வைரமுத்து என்கிட்ட சொல்றாரு. இருக்காங்க சார், முதல் எனக்கு புரிஞ்சா தானே நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு. இளையராஜா எவ்வளவோ கூப்பிட்டு சொல்லி பார்த்தாரு, முதல் படம் இவ்வளவு திமிரா இருக்காதீங்க, இவ்வளவு கௌரவம் சார். அதுக்காக நான் சொல்லல, ஆக்சுவலாக என்னுடைய கதாநாயகியை ஊற வச்சு துவைச்சு காய போட்டு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் தேய்ச்சி மடிச்சு வச்ச மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அந்த ஃபீலிங் இருந்தா நீங்க மாத்திக்கீங்கன்னு சொன்னாரு. அப்புறம் இளைய நிலான்னு எழுதணும். இளைய நிலா நம்ம தான் சொன்னோம். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அந்த சலவை நிலாவுக்கும் இளைய நிலாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால நான் ஒரு கவிஞனுங்கிறது இல்லை, டைரக்டர் இவருனால பாட்டு எழுதுட்டாருன்னா அப்ப நான் நடிகனானது எப்படி? கவிடமணியினாலயா செஞ்சதுனாலயா? ஏதோ ஒரு காலகட்டம் நமக்கு அவங்க பிஸி ஆகிட்டாங்க, கவிடமணி ஹீரோ ஆகிட்டாரு, செந்தில போட்டு அந்த நம்ம படங்கள் எல்லாம் பண்ணாரு, வைதேகாத் இருந்தால் பண்ணாரு, ஹீரோ ஆயிட்டாரு, நான் பாடும் படம்ல பயணங்கள் போடுகிறத பண்ணாரு. அதுக்கப்புறம் குங்குமம் சிவன்லயும் அம்மன் கோவில் கிடைக்காத அவரை போடுறோம், அவரும் பிரச்சனை ஆன உடனே ஜனகராஜ போடுறோம், ராஜாதி ராஜாவில் அவரும் பிரச்சனை ஆகும் போது சரி நம்மளே நடிப்புண்டா, இவங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்குற மாதிரி நம்மளே பண்ணி பார்ப்போமேனு பெரிய ஆர்டிஸ்டுகள்லாம் சொல்லும் போது நமக்கு அது தோணுது. நம்ம தள்ளப்படுறோம் அந்த இடத்துல, நம்மளா அதை விரும்பி போகல. விரும்பி இருந்தா முதல் படத்துல இருந்தே பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இல்ல, ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் தள்ளப்படுறது நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேற. அந்த ஒரு வார்த்தையை மாத்தி அமைச்சதுனால நான் வந்து ஒரு பெரிய பாடலாசிரியர் கிடையாது. ஒரு பாடலாசிரியர் இவர் எழுத முடியாத சூழ்நிலை நெருக்கடி, அது ஒரு இயக்குனர் என்ன பண்றாரு, சரி இந்த சூழ்நிலையில் நமக்கு கிடைக்கல, ரெண்டாவது நம்ம கதையை நம்மளே உள் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம், அப்போ நம்ம அந்த வார்த்தைகள் கொஞ்சமாவது ஒரு கவிஞர் அளவுக்கு போகலனால
ஒரு 10% ஆவது நம்ம போலாங்கற அந்த டைரக்டரோட ஆர்வம் தான் செல்வமணி ஆட்டு நானாட்டி எல்லா டைரக்டருமே எல்லா காலகட்டத்திலயும் ஒரு 4 வரி 2 வரி 1 வரியாவது ஒரு பாட்டல மாத்தி இருப்போம் அதுக்காக நம்ம கவிஞர் இல்ல கவிஞர் கனே கவிஞர் தான் அவர் எப்பவுமே சிநேகிதனாவே இருக்கட்டும் இங்க இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நாங்களும் செல்வமணிய சொல்லிட்டா கண்டிப்பா வருவோம் பெரிய படங்களுக்கு கூட நாங்க போகாம இருப்போம் ஏன்னா நாங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க வரைக்கும் நாங்க இயக்குனர் சங்கத்து சார்பாக சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க மியூசிக் யூனியன் சார்பாக நீங்க உங்களுக்கு சத்திரப்பு கொடுக்கும் போது பேசுங்க அதனால நாங்க இன்னும் நிறைய பேசி விழாவை முடிக்க வேண்டியது இருக்கு அதனால இத்தோட முடிச்சுக்கிறேன் நானு சொல்ல மாட்டேன் வீட்டுல டைட்டில் இவங்க டைரக்டரு என்ன சந்திக்கவே இல்லை எங்களோட போன்ல பேசல இருந்தாலும் நானும் செல்வமணி எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றோம் எங்களுக்கு எங்க இயக்குநர்கள் மேல நாங்க இருக்கிற பற்றுதல் தான் நேத்து வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எங்க வச்சிருக்கிறானு சொல்ல மாட்டேனா என்ன டைட்டில்னா சொல்ல மாட்டேனா எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேனா நீங்க போய் பாத்துக்கீங்க போன் பண்ணி தெரிஞ்சுக்கீங்கன்னு கடைசியில கேட்டா இந்த இன்விடேஷனை கொண்டு வந்து காமிச்சு அவங்களே சொல்ல மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க நான் ஏன் சொல்லணும் அதனால சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கணும் எப்பவுமே ஒரு டைட்டிலோ எதுவா இருந்தாலும் கதையோ எதுவா இருந்தாலும் டைட்டில் இருக்கு கதையிலையும் வச்சிருப்பாருங்க நம்பிக்கையில நான் முடிச்சுக்கிறேன் நன்றிகள் இவரை தந்திருக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகளுக்கும் என் உயிரும் மேலான என் பத்திரிகை நன்றி ஏன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட நான் மீசிரேட்டானே மதிய ஒரு சண்டோகன்ற என்னை மீசிரேட்ட எங்கிட்டாரு அதனால பத்திரிகை நண்பர் வந்து என்னை வளர்த்து விட்ட குடும்பம் அவங்களுக்கும் வீடியோ எடுத்திருக்க நண்பர்கள்லாம் என்னுடைய மனமார் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கின்றேன் அவங்க சுந்தரராஜன் என்ன பேசுற மாதிரியும் இந்த பின்னாடி விட்டு தண்ணி அடிக்கிறாரு சாரி தண்ணி குடிக்கிறாரு அண்ணே தவறி வந்துச்சு நினைக்கிறேன் அவர் பேசுற மாதிரிலாம் வராது எனக்கு ஆனா ஒரு நல்ல நிகழ்ச்சி படத்து டைட்டில் சொல்ல போங்க சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு நல்ல டைட்டில் வச்சு சுந்தராயன் சொன்ன மாதிரி டைட்டில் வச்சா பேசப்படுற மாதிரி இருந்தது அவர் சொன்ன மாதிரி கதை ரொம்ப முக்கியம் கதை தான் இப்போ சின்ன படம்லாம் ஓடுறது கதைனால தான் அது நம்ம என்ன தான் நானோ சிநேகனோ இல்லை கேமராமேனோ ஆர்ட் டைரக்டரோ இல்லை யாருனாலும் நாங்கள்லாம் வந்து முக்கியம் இல்லை கதை கதை தான் ஒரு அழகான பொண்ணு அந்த அழகான பொண்ணுக்கு பாடல் எழுதுறவர் ஒரு உத்தியானம் போடுவார் மியூசிக் டைரக்டர் ஒரு மாற்றி விடுவார் கேமராமேன் ஒரு நெத்தி சுடி வச்சு விடுவார் ட்ரெஸ்மேன் ஒரு மீட்டியை போட்டு விடுவார் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு நகைகளை போட்டு அந்த பொண்ணு அழகு மேலே அழகு ஆக்கிடுறாங்க அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அது இல்லாமல் ஒரு பொண்ணு ஒன்றரை கண்ணு மூக்கு ஒழின்னு இருக்கும் பள்ளி விடி இருக்கும் இதை என்ன தான் நாங்கள்லாம் நகை போட்டாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் சொன்னால் சுந்தராஜ் சார் சொன்ன மாதிரி கதை நல்லா இருக்கணும் அது அவர் நம்ம இஸ்மாயில் என்ன நல்ல பிள்ளை மாதிரி கையை கச்சுக்கிறார் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதனால் அதான் இதை மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண நண்பர்களுக்கும் அதாவது என்னுடைய அன்பு சகோதரர் இஸ்மாயில் இஸ்மாயில் அவர்களுக்கும் இசைப்பார் அவரை பற்றி சொல்லணும் நான் ஏன்னா நான் அவர் குடும்பம் இப்பெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து எப்படின்னா இசைப்பாளர்னா ஒரு பெரிய சென்ட்ரல் ஜெயிலுடைய செவர் மாதிரி நாலு செவர் மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதையர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கே வி மகாதேவ மாமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுப்பையா நாயுடு இப்படி பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ராமமூர்த்தி இவங்களை மீறி உள்ளே போய் யாரும் பெருசாக இசைக்கிறதுனா அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இப்போ அப்படி இல்லை எல்லாரும் திறமைசாலி எல்லா பாட்டு பாடுற பிள்ளைங்கள்ந்து எல்லாருமே யார் வேணால் மியூசிக் பண்ணான்ற லெவல் வந்துச்சு அப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் பட் இப்போ என்ன நல்லா பண்ணுறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நல்லா மியூசிக் பண்ணுது அதனால அந்த மியூசிக் டைரக்டர் நான் இருக்காருல்ல எங்கே இருக்கார் என் பின்னாடி தான் இருக்கார் நீங்கள் இவரை நல்லா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் நீங்கள் தான் ப்ளஸ் பண்ண கை தட்டி ஆகும் ராஜேஷ் மோகன் அவர் நல்ல நிறைய படங்கள் பண்ணோம் மலையாளியா ஓ நம்மட நாடா அதே நீங்க நல்ல மலையாளியா இருந்தாலும்
நீங்க தமிழ் படத்துல வந்திருக்கீங்க இங்க மலையாளம்ன்றது இல்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்க தான் இருந்தது இந்த கோடமாக ரோட்ல தான் இருந்தது எல்லாமே இங்க தான் நடந்தது அதுக்கப்புறம் தான் அங்கங்க போயிடுச்சு ஸோ அதனால அவர் நல்லா வரணும் அவர் நல்லா நல்ல சிறந்த இசைப்பாளர் வரணும்னு என்னுடைய மனமா பூர்ணமான வாழ்த்துறேன் அது இல்லாம யாரும் ஒரு ஒருத்தர் மட்டும் கை தட்டார் அவர் அவர் கூட உங்களோட வந்திகள் ஒரு அஞ்சாறு பேர் கூட்டு வந்திருக்காங்க கேரளா வந்து बालू जस्ट शेख दासन चंडे फैस नॉक आउट नंदा எல்லாம் ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க நடனம் கொம்பு முருகன் இருக்காரா கொம்பு முடிச்சிருக்கா பாருங்க அவருக்கு முருகன் எழுந்த முருகன் இவர் கூட நானும் ஒரு படத்துல ஆடினேன் கொம்புலயே முட்டிட்டு வரப்படுது அந்த மாதிரி ஒரு வம்பு பிடிச்சாங்க அவருக்கும் அவரும் நல்லா வரணும் அதே போல மேக்கப் ரஜிஷ் ஆர்டர் கார்த்திக் ஸ்டில் மாடர்ன் ரவி கிராஃபிக் இவங்கெல்லாம் நிறைய இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர் இருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன்